லோக்கல் ஷாப்பில் ஒரு பிரியாணியோட விலை என்ன இருக்கும்? மேக்ஸிமம் 150 ரூபா. இதே பிரியாணியை நம்ம ஒரு 5-star ஹோட்டலில் போய் வாங்கினோம்னா மினிமமே 500 ரூபா. இதில் நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கின பிரியாணி ஸ்டார் ஹோட்டல் பிரியாணியோட நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸை எது உண்டாக்குது? ஏன் ஸ்டார் ஹோட்டலோட பிரியாணி காஸ்ட்லியாகவும் லோக்கல் ஷாப் பிரியாணி கம்மி விலையிலையும் இருக்குது? அவங்களோட ப்ராடக்டை, அதாவது பிரியாணியை எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க? 5-star ஹோட்டல் பிரியாணியில எல்லாம் முந்திரி பொரிச்ச வெங்காயத்தெல்லாம் தூவி கொடுப்பாங்க. அதே லோக்கல் ஷாப்ல அப்படி கிடைக்கிறது கிடையாது. இப்ப நான் சொன்ன கண்டென்ட்டை பிரியாணிக்கு எடுத்துக்கலாம், இல்ல உங்க பர்சனல் லைஃப்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். என்னதான் உங்க மண்டைக்குள்ள அவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் கடைசியில உங்களை நீங்க மத்தவங்கிட்ட எப்படி பிரசன்டேஷன் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. எங்க அம்மா எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க அப்பா வேப்பங்காயை தின்னுட்டு விவரமா பெத்து வச்சிருக்கிறாரு, எங்க அப்பா களிம்பளத்தை தின்னுட்டு களமுளனா பெத்து வச்சிருக்காங்க. இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் சொல்லிட்டு ஓகே.